எலிவேட்டர் கேம் அப்படிங்கிறது ஒரு கொரியன் ரிச்சுவல் கேம். இந்த கேமை விளையாண்டா வேற ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நம்ம எலிவேட்டர் கேம் ட்ரை பண்ண போகிறோம். நான் போன வேலையில் சொன்ன மாதிரி எலிசாவோட மரணத்துக்கு காரணம் இந்த எலிவேட்டர் கேம் தான் அப்படின்னு நிறைய பேர் நம்பினதுனால இது ரொம்ப பாப்புலர் ஆகுது. இந்த கேம் விளையாடுறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த கேம் விளையாட எலிவேட்டர் உள்ள ஒரு 10 மாடி பில்டிங் தேவை. ரெண்டு, இந்த கேம் விளையாடுறப்ப நீங்கள் எலிவேட்டரில் தனியாக இருக்கணும். அண்ட் இந்த ப்ராசஸ் போ உங்களை யாராவது இன்ட்ரப்ட் பண்ணிட்டா நீங்கள் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். எலிவேட்டரில் ஏறினதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் அழுத்தி நீங்கள் வேறு வேறு ஃப்ளோருக்கு ட்ராவல் பண்ணணும். இந்த ட்ராவல் அப்போ நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியில் வந்துடக்கூடாது. முதல்ல 4வது ஃப்ளோருக்கு போகணும், அப்புறம் 2, அப்புறம் 6, அப்புறம் மறுபடியும் 2, அதுக்கப்புறம் 10வது ஃப்ளோர், அண்ட் அங்கேருந்து 5வது ஃப்ளோர். 5வது ஃப்ளோரில் நீங்கள் இருக்கும்போது ஒரு யங் லேடி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரிச்சுவலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா வேற ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பப்படுது. அந்த உலகத்தை விட இன்னும் குரூவலான உலகத்துலேருந்து வர இந்த லேடியை நீங்கள் பார்க்கவோ பேசவோ கூடாது. சம்டைம்ஸ் இந்த லேடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உருவத்தில் கூட வரலாம். இன்கேஸ் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகணும்னு நினச்ச உலகத்தை விட்டுட்டு அவங்க உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் அங்கேருந்து உங்களால் திருப்ப வர முடியாதான். ஓகே, இப்போ நீங்கள் 5th ஃப்ளோரில் இருக்கீங்க. இப்போ 1st ஃப்ளோர் அழுத்தணும். அந்த லிஃப்ட் கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி பார்க்காம பேசாமல் அங்கேருந்து வெளியில் போயிடணும். ஆனால் நீங்கள் 1st ஃப்ளோர் அழுத்தியும் அந்த லிஃப்ட் கீழே போகாமல் மேலே 10வது ஃப்ளோரை நோக்கி போனுச்சுன்னா நீங்கள் இன்னொரு உலகத்தை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். 10வது ஃப்ளோரில் எலிவேட்டரோட கதவு திறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அண்ட் தூரத்தில் ஒரு ரெட் கிராஸ் வருது. 10th ஃப்ளோரில் கதவு திறந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1st ஃப்ளோர் அழுத்தி வெளியில் வந்துடலாம். இல்லை நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வரத்துக்கு நீங்கள் வந்த எலிவேட்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த எலிவேட்டரில் ஏறி நீங்கள் மேலே வரத்துக்கு யூஸ் பண்ண அதே சீக்வன்ஸ், அதாவது 4, 2, 6, 2, 10, 5, இதை யூஸ் பண்ணி 5th ஃப்ளோர் வந்துடணும். அதுக்கப்புறம் 1st ஃப்ளோர் அழுத்தி வெளியில் வந்துடணும். நீங்கள் 1st ஃப்ளோர் அழுத்தி கீழே போக ட்ரை பண்ணும்போது எலிவேட்டர் உங்களை 10th ஃப்ளோரை நோக்கி புல் பண்ணுமா? அப்போது 1st ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோர் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ளோர் அழுத்தி நீங்கள் வெளியில் வந்துடலாம். வாங்க எலிவேட்டருக்கு போகலாம். ஹலோ ஆல், இப்போ நம்ம எலிவேட்டர் கேம் ட்ரை பண்ண போகிறோம். எலிவேட்டர் கேம் ட்ரை பண்ணுறதுக்கு மொத்தம் 10 மாடி உள்ள பில்டிங் வேணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பில்டிங்கில் மொத்தம் 13 மாடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நாங்கள் காலையிலே ஷூட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் காலையில் லிஃப்ட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இந்த டைம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த பில்டிங்கோட அவுட்டர் வியூ. மொத்தம் 13 மாடி, அதுதான் 13வது மாடி. ஸோ அவங்க லிஃப்ட்டுக்கு போகலாம். இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர். ஆக்சுவலாக நான் அகைன் திருப்பி ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பயத்தில் 2 பதில் 3 எழுத்திட்டேன். திருப்பி போகலாம். ஓகே, 4th ஃப்ளோர் எழுதிங்க. எந்த ஃப்ளோர்லாம் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக வேர்க்குது. ஓகே, இப்போது 2nd ஃப்ளோர். என் கையெல்லாம் நடுங்குது. ஆக்சுவலாக சத்தியமாக இது நடக்கும் நம்பிக்கை இல்லை, பட் ஸ்டில் பயமாக இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. நிறைய பேர் இது நடந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் நம்பலை. நான் நிறைய பேனிக் ஆகுது. 2nd ஃப்ளோர் with 6th floor. Okay. அஷ்யா உள்ள ஃபேன் ஓடுது, பட் ஸ்டில் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்து 2nd ஃப்ளோர். Thank you.
போகிறப்போ கை பயங்கரமாக ஆடுது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் அழுத்துவேன். அண்ட் அந்த ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் ஒரு யங் லேடி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த லேடியை நான் பார்க்கவோ பேசவோ கூடாது. ஸோ லைக் டென்த் போனதுக்கு அப்புறமேட்டு நான் இப்படி திரும்பி நினைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். லைக் இன்கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வராது எனக்கு நல்லா நல்லாவே தெரியும், பட் ஆனால் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, டு தி 10th ஃப்ளோர். 10th ஃப்ளோர் நவ் ஃபைனலி. ஓகே, ஸோ நான் இப்போ நினைக்கிறேன், நான் உங்களை மட்டும் போய் காட்டுறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் அழுத்துவேன். இந்த லெஃப்ட் கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த பேரல் யூனிவர்ஸ் போகிறதுக்கு நான் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அண்ட் இப்போ இது மேலே போனுச்சுன்னா மேலே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கீழே தான் போகுது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனுச்சுன்னா நான் எங்கேயுமே பார்க்காம இதை பற்றி பேசாமல் வெளியில் போயிடணும். ஸோ கேஸ் ஐ கேம் டவுன். இந்த எலிவேட்டர் கேம் ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. இந்த கேமை ட்ரை பண்ணும்போது எனக்கு கை பயங்கரமாக நடுங்கினுச்சு, நிறையா வேர்த்துச்சு, எக்கச்சக்கமாக உளர்னேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த லிஃப்ட்டை நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃப்ளாட்டில் வந்து என் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து 13th ஃப்ளோரில் இருந்தாங்க. நான் வந்து இந்த ரிச்சுவலை முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து வெளியில் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பி லிஃப்ட்டில் போகிறதுக்கு பயந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த எலிவேட்டர் ரிச்சுவல் நடக்காதுன்னு தெரிஞ்சும் இதை நான் ட்ரை பண்ணதுக்கு காரணம் இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற க்யூரியாசிட்டியும் இதை நான் பண்ணும்போது ஏற்பட்ட த்ரில்லும் தான். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ப்ளாட் பாயிண்ட்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.